என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் என்கிற முகமது அஜ்மல். நான் கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டேன், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளிடம் நம்மளுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு நிறைய கிடச்சிச்சு. கடந்த ஒரு வாரமாக முழுக்க முழுக்க அவர்களை தான் நான் சந்தித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசும் பொழுது அவர்கள் வந்து இஸ்லாத்தின் மீது வந்து நிறைய குற்றச்சாட்டுகளான ஒரு சில கேள்விகள் வைத்தார்கள். அது அவர்கள் விளங்கிய விதம் என்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க. கேட்டதில் வந்து ஒரு செலக்டடாக ஒரு 4 கேள்வியை மட்டும் இங்கே சொல்லிவிட்டு அதற்கு நான் அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கு ஆசைப்படுறேன். எதனால் இந்த ஒரு விஷயம்னா, இன்றைய காலகட்டங்களில் நம்மளுடைய மக்களுக்கு இது சம்மந்தமான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தது என்றால் இன்றைக்கி வந்து நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் இந்த ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி அவங்க என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நமக்குள்ளே நம்ம யோசிக்கும் பொழுது எல்லோரும் நினைக்கலாம், இறைவன்னா யார், இந்த மாதிரி பொதுவான கேள்விகள் கேட்டிருப்பாங்க அப்படித்தான் நம்மளும் நினச்சிட்ருப்போம். ஆனால் அதுதான் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு என்கிட்ட அவர் வந்து கேள்வி என்னென்னா, உங்களில் யார் உண்மையான முஸ்லீமு, சன்னின்னு சொல்கிறீங்க, சியான்னு சொல்கிறீங்க, காதியானிங்கிறாங்க, அகமதியாங்கிறாங்க, இதில் யார் உண்மையான முஸ்லீமு, இந்த ஒரு கேள்வியை என்கிட்ட முன் வச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களை மாதிரி தானே ஒரே ஒரு இறைவனை வணங்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் தர்காக்கும் போகிறீங்க, அப்போ தர்காக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்மந்தம், இந்த ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டார். ஆ சரி ஓகே, அடுத்து என்ன உங்களுக்கு சந்தேகம்னு கேட்கும் பொழுது, 786 ஏன் யூஸ் பண்ணுறீங்க இப்படின்னு கேட்கும் பொழுது, ஓகே நான் உங்களுக்கு பதில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை வைக்கிறாரு, ஏன் முஸ்லீமில் நிறைய பேர் கெட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொன்னார். நான் சரி ஓகே உங்களுக்கு வந்து ஒன்றுக்காக நான் விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேராக அவங்களை வந்து ஒரு பேக்கரிக்கு கூட்டு போயிட்டேன். நானும் அந்த சகோதரும் 2 பேரும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 3 நாள் அவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசும்பொழுது ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இஸ்லாம் தனி மார்க்கம், ஷியாங்கிறது தனி மதம். இதை வந்து அவங்ககிட்ட நான் தெளிவாக சொன்னேன். இஸ்லாம் அப்படின்னா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அமைதியான மார்க்கம், சாந்தியான மார்க்கம், எளிமையான மார்க்கம். ஆனால் ஒரு முஸ்லீம்னா யார் என்னன்னு நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரையறை கொடுத்துட்டாங்க. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார். இதை யார் ஒருவன் உலமார ஏற்று நாவால் மொழிகிறானோ அவன் தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். இதுதான் இஸ்லாமிய கொள்கை. ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் கடைபிடித்து கொண்டிருக்கிற கொள்கை இதுதான். ஸோ யார் வந்து அந்த அல்லாவை நம்பி 124 நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, இவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறவங்க மட்டும்தான் முஸ்லீமாக இருக்க முடியும் அப்படின்றப்ப, இந்த ஷியாங்கிற ஒரு பிரிவு பார்த்தீங்கன்னா அது வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க காலகட்டங்களில் அப்போ தான் வந்து இது வந்து தீவிரமடைகிறது. எப்படின்னா அந்த அப்துல்லா இப்னு சபா அவன் வந்து ஒரு யூதன், அவன் பார்த்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை வந்து நேரடியாக வந்து எதிர்க்க முடியாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு கொள்கையை உருவாக்குறான். அலி ரலியல்லாஹு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த இறை தன்மை இருக்குது, அவர்கள் வந்து ஒரு இறைவனுக்கு நிகரானவர்கள்னு சொல்லிட்டு கருத்துக்களை பரவ விட்டு இஸ்லாத்தை ஒழிக்கணுங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் ஷியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் சொன்னேன். சொல்லும்பொழுது ஓகே இதில் எனக்கு கொஞ்சம் தெளிவு இருக்குது, இது சம்மந்தமாக நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இதை தவிர அவர் நான் எதுவும் பேச முடியாது. ஏன்னா தெளிவான விஷயங்கள் நமக்கு எல்லாம் சொல்லிட்டான். நீங்கள் இஸ்லாத்தை அறியணும்னா திருமறை திருக்குறானை படிங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களோட வாழ்க்கை முறையை படித்தா மட்டும்தான் இஸ்லாம்னா என்னன்னு அறிஞ்சிக்க முடியும். அது தவிர அது கூட நபிகள் நாயகம் சொல்லிட்டு போயிட்டாங்க, 72 கூட்டங்கள் பிரியும் அப்படின்ட்டாங்க அப்படின்ற இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நீங்கள் தெளிவான பக்கம் வாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அதுலேயே பல பிரிவுகள் இருக்குது. இப்போ யார் உண்மையான கிறிஸ்தவனும் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. அதே போல தான் இங்கே வந்து ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த கேள்வி வந்து அந்த 786, இதை சொல்லும்போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்துருச்சு. இது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு உச்சகட்டம். நம்ம எப்படி ஆங்கிலத்தில் வந்து ஏக்கு 1 நம்பர் எழுத்து கொடுக்குறோம், அதே போல தான் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அப்படிங்கிறோட மொத்த கூட்டுத்தொகையோட என்ன தான் 786, அலிஃப்னா 1, பேனா 2 இப்படின்ட்டு. இந்த ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து சுருக்கமாக வந்து 786 எழுதுறாங்க. இது வந்து இயற்கையாகவே தவறு. சுலைமான் அலி இஸ்லாமே பல்கேஸ்ராணிக்கு கடிதம் எழுதும்போது என்ன எழுதுறாங்க, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாவின் பேரில் ஆரம்பம் செய்கிறேன்னு சொல்லி எழுதுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மன்னர்களுக்கு தூது செய்தி அனுப்பும் பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி தான் சகாபாவை விட்டு எழுத சொல்கிறாங்க.
அவங்க 786 பயன்படுத்தலை. இது வந்து காலப்போக்கில் வந்து இடைச்சுவர்கள் செய்யப்பட்டது. இப்போ இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு பார்க்கலாம், நிறைய திரைப்படங்கள்லையும் காவல்துறையிலையும் என்ன செய்கிறாங்கன்னா 104 204 கூப்பிட்றாங்க. இது வந்து அவங்களுடைய பெயர் கிடையாது, அவங்க பணியில் சேர்கிறதுக்கான ஒரு எண். ஆனால் அந்த ஒரு எண்ணை வந்து அந்த உயரதிகாரிகள் கூப்பிட்றதுனால வந்து அவங்க அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் அவங்க இருப்பாங்களே தவிர, மற்ற யாராவது நம்ம போயிட்டு நமக்கு தெரியும் எங்கள் சித்தப்பா இருக்கிறாரு அவர் வந்து ஹெட் கான்ஸ்டபிளாக, அவரோட நம்பர் ஒரு 1020 வச்சுக்கோங்க, அவர் வந்து 1022 நான் கூப்பிட முடியுமா, அதை ஏற்றுப்பாரா? இதை வந்து நம்ம யோசிக்கணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு சகோதரர் இருக்கு, அவர் பேர் கண்ணதாசன், அவரோட கூட்டுத்தொகையை நம்ம அரங்கில் எடுத்து பார்த்தோம்னா 431 வருதுன்னு வைங்க, அவரை போயிட்டு 431 வாங்கினா அது வந்து ஒரு மரியாதை குறைவாக இருக்கும் அப்படின்றப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அதோட அந்த சொல் வடிவில் தான் இருக்கணுமே தவிர எழுத்து வடிவில் இருந்தால் அதுக்கு வந்து மரியாதை கிடையாது, அது வந்து கண்ணியை குறைவாக நினைப்பாங்க. அதே போல நம்ம சலாம் சொல்கிறோம், சலாமுக்கு வந்து 238 நினைக்கிறேன், சரியாக தெரில அந்த அரபியில் கூட்டினா, நான் அவங்ககிட்ட போய் 238 அவர் பதில் சலாம் சொல்லுவாரா, அதற்கான நன்மை கிடைக்குமா? மக்கள் வந்து சிந்திக்கிறது கிடையாது. இந்த காலகட்டங்களில் நிறைய இடைச்சுவர்கள் நம்ம மார்க்கத்தில் வந்து சேர்ந்துருச்சு, அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சகோதரரே அப்படின்ட்டு அவர்கிட்ட இந்த விஷயம் சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டு, நான் இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இதை நான் பார்க்கல, நானும் வந்து இப்போ எங்களுடைய மதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதாவது எழுதுனா பிள்ளையார் சொல்லி போடுவோம், அந்த ஊங்குற சிம்பிள் போடுவோம், இது நீங்கள் சொல்லும் போது எனக்கே புரியுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்ட்டு. அதனால் நான் சொன்னேன், நீங்கள் வந்து இஸ்லாத்தை பாருங்கள் சகோதரரே, இஸ்லாமியர்களை பார்க்காதீங்க, உங்களுக்கு தெளிவான விஷயம் கிடைக்குன்னா திருமலை திருக்குறள் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறை தான் உங்களுக்கு வந்து சிறந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏன் முஸ்லீம்கள் வந்து கெட்டவராக இருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயமும், அதுபோக வந்து இந்த விஷயத்துக்கு முதல்ல சொல்லிடுறேன், இது என்கிட்ட கேட்டார், கேட்டுட்டு முதல்ல வந்து வச்ச விஷயம் என்னென்னா, உங்களை தான் அதிகமாக தீவிரவாதின்னு சித்தரிக்கிறாங்க, உங்களுடைய விஷயங்கள் தான் அதிகமாக சொல்கிறாங்க, இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ பொதுவாக வந்து ஒரு செய்தி எடுத்துப்போம், ஒரு 50 இஸ்லாமியர் 16 பெண்ணை திருமணம் பண்ணாங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃப்ளாஷ் நியூஸாக போகும், ஒரு வயசானவர் ஒரு சின்ன ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டாருன்னு. அதே ஒரு மாற்று மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சிறுமியை ஒரு 20-25 கற்பழிச்சிருப்பான், ஒரு வன்முறை செஞ்சு கொலை பண்ணியிருப்பான், அது வந்து முக்கியமான செய்தியாக வராது. இதற்கெல்லாம் என்ன ஒரு காரணம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இஸ்லாம் வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மார்க்கம், மனிதனை வந்து இப்படித்தான் வாழணும், இப்படியெல்லாம் வாழக்கூடாது, நமக்கு வந்து வரையறை வச்சிருக்கிறது. இன்னைக்கு வந்து இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது, வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது, கொலை செய்யறது பாவம்னு சொல்லுது, அடுத்த உச்சத்தை அபகரிக்க கூடாதுன்னு சொல்லுது, நீதமாக நடந்துக்கோங்கன்னு சொல்லுது. ஆனால் இஸ்லாமிய ஆட்சிகள் வந்துருச்சுன்னா சில பண முதலாளிகள் வந்து நம்ம சம்பாதிக்க முடியாது, நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கணும், திருநா கையை வெட்டணும்னு சொல்லுது, நம்ம வந்து எந்த ஒரு ஊழலும் பண்ண முடியாது, இப்படியாப்பட்ட சூழலில் தான் நம்ம தள்ளப்படுவோமே, அதனால் வந்து இந்த இஸ்லாத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நபிகள்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த காலகட்டங்களில் இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய என்ன சொல்கிறது நிறைய சதி செயல்கள் நடந்திருக்கு. அதே போல் தான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் கவனிக்கணும். அதே போல் அவர்கிட்ட அந்த சகோதரர் சொன்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஆடி கார் வாங்குகிறோம், அந்த ஆடி காரை வந்து ஒரு ஓட்ட தெரியாத ஒரு தண்டை ஓட்ட சொல்லிவிட்டு இந்த கார் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இல்லைன்னு அவர் சொல்லிட்டானா, அதுக்காக வந்து அந்த ஆடிக்காரன் நம்ம குற்றம் சொல்ல முடியுமா? எதை யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கள வச்சு தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை ஒவ்வொரு மதத்துலேயும் தப்பு செய்கிறவங்க இருக்கிறாங்க, அது வந்து மறுக்க முடியாத உண்மை. அதற்காக குறிப்பிட்டு வந்து இஸ்லாமியர்கள் மட்டும்தான் தப்பு செய்கிறாங்கன்னு சொல்கிறது தான் தவறு, இது என்னுடைய வாதம். ஏன்னா மனிதனாக பிறந்தால் தவறு செய்கிற இயல்பு இருக்குது, ஒருத்தன் செய்கிற தப்புனால ஒட்டுமொத்த மார்க்கத்துக்கும் வந்து இன்றைக்கி இந்த தீவிரவாத சாயமோ இல்லை தவறானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ பூசுறதுங்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு 2016 வேலூர் மதரசாவில் இருந்தேன், அப்போ எனக்கு ஒரு சம்பவம் சொன்னாங்க, நடந்த உண்மை சம்பவம், இந்த இஸ்லாமியர்கள் ஏன் கெட்டவரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு சம்பவம் சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் வீட்டில் வந்து ஒரு மாற்று மர சகோதரர் வந்து வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்கும் பொழுது அவர்கள்ட்ட இருந்த வந்து ஒரு 2 லட்சம் ரூபா பணத்தை வந்து அந்த பாய்கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க, பாய் என்னுடைய இந்த பணத்தை வந்து நீங்கள் வச்சுருங்க, எனக்கு தேவைப்படும் பொழுது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அவரும் சரி நம்மளுடைய தொழிலாளி கொடுக்குறான்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாரு. ஒரு 2 ஆண்டுகள் ஆகுது, 2 ஆண்டு கழித்து என்ன ஆகுதுன்னா அவர் தன்னுடைய பணத்தை திருப்பி கேட்குறாரு, அப்போ அந்த பாய் வந்து என்கிட்ட பணம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சகோதரர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுகாத குறை கிடையாது, முதலாளிங்கிறதுனால எதுவும் ஒப்பந்தமும் எதுவும் பண்ணவே இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா காவல்துறையில் போய் வழக்கு பதிவு செய்கிறாரு, வழக்கு பதிவு செஞ்சு அந்த பாயை கூப்பிட்றாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அந்த சார் பாய்வாளர் எஸ்ஐ வந்து கேட்குற கேள்வி வேறு எதுவுமே கேட்கலாம், பாய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இப்படி தான் கேட்டார்.
உங்கள் நபிகளை அடுத்தவங்களை ஏமாற்ற சொல்லியிருக்காங்களா, நானும் குரான் படிச்சிருக்கிறேன், மோசடிச்சது தப்பு இல்லையா, இப்படி சில விஷயங்களை கேட்கும் பொழுது அந்த பாய்க்கு கண்ணீர் வந்து அழுது அந்த 2 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்ததாகவும் அந்த எங்களுக்கு வந்து அந்த செய்தியை சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த போட்டிருந்த நியூஸ் பேப்பரில் வந்து அந்த செய்தித்தாளையும் எங்களுக்கு காட்டினாங்க, இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு. தப்பு செய்வர்களும் இருக்கிறாங்க, அந்த தப்பை உணர்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய கண்ணோட்டங்களை மாற்றணும். எல்லோருமே வந்து தவறு செய்பவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பொதுவாக ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னேன். நீங்கள் வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சில இஸ்லாமியர்கள் செய்கிற தவறுனால, ஒரு சில பேர் செய்கிற தவறுனால நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தவறாகத்தான் எண்ணிட்டுருக்குறோம். தயவு செய்து நீங்கள் இஸ்லாமியர்களை பார்க்காதீங்க. இன்றைக்கி நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஷாஃபி, ஹனபி, மாலிக் அப்படின்னு போயிட்டுருக்குறோம். இவங்க எல்லாருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்றினார்கள். இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதே போல் வந்து நீங்கள் இஸ்லாமியர்களை பார்க்காதீங்க, இஸ்லாம் மதத்தை பாருங்கள். இந்த திருமறை திருக்குறானை நீங்கள் படிச்சீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு வந்து குரான் கிடைக்கலையா, கீழே இந்த டிஸ்பிளேயில் வந்து இந்த நம்பர் போது இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். நான் அந்த சகோதரர்கள் இதை தான் நான் முன் வச்சேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே இதெல்லாம் ஓகே, ஏன் நீங்கள் இந்த தர்காவுக்கு போகிறீங்க, இது நாங்களும் வணங்குற சிலை வழிபாடு மாதிரி தானே உங்களுக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். அப்போ வந்து திருமறை திருக்குறள் ஒரு வசதி கருத்து காட்டினேன். இந்த வேதமானது இறந்தவர்களுக்காக ஓதுவதற்காக இறக்கப்பட்டதல்ல, உயிருடன் இருப்பவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக இறக்கப்பட்டது அந்த வசனத்தை சொல்லிட்டு, எல்லா மதத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இஸ்லாத்தில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு கிறிஸ்தவர் பாவம் மன்னிப்பு கேட்கணும்னா அங்கே ஃபாதர்னு சொல்லக்கூடிய அவர் மூலமாக தான் கேட்க முடியும். ஒரு தொழில்கொடி உறவு இந்துக்கள் வந்து தன்னுடைய அவங்க ஏற்றுக்கிற கொள்கையில் வந்து அந்த கடவுளை போகணுன்னா அந்த பூசாரிங்கிற ஒருத்தரை மீறி தான் அவங்க போக முடியும். ஆனால் இஸ்லாம் அப்படி கிடையாது. என் அடியான் 2 கையேந்தி என்கிட்ட வந்து பிரார்த்தனை கேட்டானா, அவனை வெறும் கையோடு அனுப்புறதுக்கு நான் வந்து வெக்கப்படுறேன் நல்லா சொல்கிறான், நீ டைரெக்டாக என்கிட்ட கேளுன்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டங்களில் இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, இறை நேசர்களை வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க. உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. நம்ம வந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். அந்த சகோதரர் சொன்ன விஷயம் தான், நீங்கள் வந்து அந்த இறைநேசருக்காக பிரார்த்தனை செய்யலாம். இவரோட நல்ல அவங்களை ஏற்றுக்கொள்ள இறைவா, இவர்களை உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொடு, இவர்களுக்கு வந்து சொர்க்கத்தை நீ கொடு, நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் அவர்கள்ட்ட நின்று வணங்கக்கூடாது, வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, அவர் என்கிட்ட நீங்கள் சொன்னது ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெளிவாக இருக்குது, திருமறை திருக்கு நான் கொடுங்க நான் படிக்கிறேன். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, அவர் ரெண்டு பேரும் வந்து தீவிர பெரியாரோட அந்த இயக்கங்களை சார்ந்தவர். அப்போ பெரியாரோட சார்ந்தவங்களால் நான் அவர்களுக்கு பெரியார் மூலமாகவே ஒரு விஷயத்தை சொன்னேன். பெரியார் வந்து நபிகள் நாயகம் சொல்ல அவங்க சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் பொய் சொன்னது கிடையாது. அப்போது நபிகள் நாயகம் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்குன்னு பெரியாரை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. என்னதான் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவர் ஒத்து போயிருக்கிறாரே தவிர அவரும் கடவுள் இருக்கார் தான் ஒத்துட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை நான் அவர்கள்ட்ட சொன்னேன். சொல்லிட்டு அவன் கடைசியாக சொன்ன விஷயங்கள் என்னென்னா, இஸ்லாத்தை நீங்கள் அறியணும்னா திருமறை திருக்குறானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை மட்டும் நீங்கள் பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய நம்பர் நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஒரு 2 குரானை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து இந்த உலக அளவில் பறந்து விருந்து போயிட்டுருக்குது. அதுபோல் நம்ம நிறைய தாவா ஸ்டால்ஸ் போகிறதுனால நிறைய பேருக்கு இந்த திருக்குறான் போய் சேருது. நம்மளை விட நிறைய விஷயங்கள் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தும் நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன அனாச்சாரங்கள், தேவையில்லாத விஷயங்கள் வந்து அவர்களை பாதிக்குது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஓர் இறை கொள்கையில் ஏற்கிறதுக்கு சின்ன தடங்களாக இருக்குது. என்ன காரணம்னா, இஸ்லாத்தின் பெயரால் இந்த நூதன முறையில் நம்ம ஏற்படுத்துகிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாமும் இந்த மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்றைக்கி இந்து மதத்தில் என்னென்ன கலாச்சாரம் இருக்குதோ அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த கந்தூரி அது இதுன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். அப்படின்றப்போ உங்களுக்கு எங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிற அளவுக்கு மாற்று மதம் நம்மகிட்ட கேள்வி கேட்குற மாதிரி வந்துட்டாங்க. இது எல்லாம் போகணும் அப்படின்னா நாம் இன்றைக்கி வந்து சத்தியமான மார்க்கத்தை அவங்களுக்கு அழகான முறையில் எடுத்து சொல்ல நம்மளுடைய ஒவ்வொரு மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி காட்டி கொடுத்தார்களோ அந்த முறையில் உண்மையான மார்க்கம், எளிமையான மார்க்கம், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் என்றும், இஸ்லாத்தில் எந்தவித மூட நம்பிக்கைகளுக்கும் இடமில்லை, இஸ்லாம் சிலை வழிபாடை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என்று அவர்களுக்கு எடுத்து கூறி இஸ்லாத்தை உண்மையை உரக்க சொல்லி ஒவ்வொருவரும் மக்களை நமக்கு கிடைத்த இந்த யாம்பற்ற இன்பம் வயகம் பெற வேண்டும் சொல்லுவாங்க, அதுபோல் நமக்கு கிடைத்த இந்த நேர்வழி மற்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.